கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசிராமன். நான் மதுரை பட்டணத்திலே நியூ பவர் ஏஜி சபையின் தலைமை போதகரும் அப்போஸ்தலருமான ரெவரண்ட் டாக்டர் ஜே ஜே ஒய் அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்காரனாக இருந்து தேவடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் 7338668. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். எங்களுடைய சபை ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமானால் மதுரை பட்டணத்திலே நம்பர் 31 தாமஸ் ஸ்ட்ரீட் நரிமேடு பகுதியிலே எங்களுடைய சபை இருக்கிறது. எங்கள் சபை ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் காரியங்களை செய்வார். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் பார்ப்போம். யோவானின் சுவிசேஷம் 5:24. இங்கிலீஷ் பைபிள். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வசனம், என் வசனத்தை கேட்டு. 5:24. என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. Very truly, John 5:24. Very truly I tell you, whoever hears my word and believes him who sent me has eternal life and will not be judged but has crossed over from death to life. 5:24 தானே? அப்போ என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்றாரு. இது அப்படியே ஆப்போசிட்ல என்னன்னு பாக்குறோம். பிசாசு சொல்றான், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய மரணம் உண்டு. அல்லேலூயா. பிசாசு சொல்றான், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு. யார் பிசாசு செய்தி கொடுத்தது? ஆதாம். இங்க இயேசு சொல்றாரு, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இயேசு சொல்றாரு, பிந்தினாதாம் முந்தினாதாம். இயேசு வந்து யாரு? பிந்தினாதாம். அப்போ முந்தினாதாம் வந்து மண்ணினால் உண்டானவன். அவன் சொல்றான், ஆதாமு, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கும் நித்திய. ஆதாம் யார் அமைச்சது? ஆதாம் யார் அமைச்சது? தேவனால் உண்டான ஆதாமு ஏதேன் தோட்டத்தில் தேவன் விளக்கின கனியை புசித்துட்டான். ஏவாலும் தேவன் விளக்கின கனியை புசித்துட்டா. இப்போ சாத்தான் தான் என்ன பண்றான், அந்த ஆதாம் வியாபாரம் மூலமா முழு உலகத்துக்கு வந்துட்டான். தன்னுடைய அதிகாரத்தை தேவன் கொடுத்த அதிகாரம் பிசாசு கிட்ட கொடுத்தாங்க. இந்த உலகத்தின் அதிபதி பிசாசுன்னார் இயேசுவே. அப்போ ஆதாம் வியாபாரம் எப்போ தேவன் விளக்கின அந்த கனியை புசித்தாங்களோ அப்பவே பிசாசு பிள்ளைகளா மாறிட்டாங்க. இப்போ ஆதாம் சொல்றாங்க, இயேசு சொல்றாரு, இயேசு சொல்றாரு, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசி நித்திய ஜீவன் உண்டுன்றாரு. அப்போ ஆதாம் சொல்றான், ஏதேன் தோட்டத்து ஆதாமு, என் வசனத்தை கேட்டு. ஆதாமுக்குள்ள யாருக்குது? எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்களாம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ரோமர் 3:23ல எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்கள். அப்போ
பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்போ ஆதாம் சொல்றான், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய மரணம் உண்டு. இயேசு சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கும் நித்திய ஜீவன் உண்டு. அப்போ இயேசு யாரு, பிதாவினால் உண்டானவர், பரிசுத்தாவினால கர்ப்பம் தரித்தவர். அப்போ அவர் வசனத்தை கேட்டு அவரை அனுப்பினவரை விசுவாசிச்சா உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. ரெண்டு சாய்ஸ் இருக்குது, ஒன்னு ஆதாம் அவனுடைய வசனத்தை கேட்டு அவனை அனுப்பின அந்த பிசாச விசுவாசிக்கும் நித்திய மரணம் உண்டு. பிரியமானவர்களே, பிந்தினாதாம் இயேசுவின் வசனத்தை கேட்டு அவரை அனுப்பினவரை விசுவாசிக்கும் நித்திய ஜீவன் உண்டு. அப்போ இயேசு அனுப்பிச்சது யாரு, பிதாவாகிய தேவன். புரிஞ்சல்லையா? அப்போ அவன் என்னை என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறோம் நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்குட்பட பண்ணாமல் மரணத்தை விட்டு நீங்க ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன்றாரு. இப்போ ஆதாம் என்ன சொல்றான், ஆதாம் சொல்றான், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசி நித்திய மரணம் உண்டு. அவன் ஆக்கினைக்குட்பட்டு ஜீவனை விட்டு நீங்க மரணத்துக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன்றான். அப்படி ஆப்போசிட், எதை பின்பற்ற போற, ஆதாம் பின்பற்ற போறியா, இயேசு பின்பற்ற போறியா? இயேசுவை பின்பற்றணும்னாக்கா அவர் வசனத்தை கேட்கணும். அவருடைய வசனம் எல்லாம் என்ன வசனம், ஜீவ வசனம். அப்ப ஆதாமினுடைய வசனம் என்ன வசனம், நன்மை தீம வசனம். என்ன வசனம், அவனுடைய வசனம் எல்லாமே நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து சாத்தானுடைய சத்தத்தை கீழ்படிந்து வந்த வசனம். அப்போ என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவர் என்ன, பிசாசம் அனுப்புறான். ஆதாம் வியாபாரிய நன்மை தீம அறியத்தக்க கனியை புசித்து இந்த உலகத்தை அனுப்புறான். நம்ம பிறக்கும் போது ஆதாமுக்குள்ளதான் பிறந்தோம். இப்போ ஆதாமின் வசனத்தை கேட்டு அவனை அனுப்பின பிசாச விசுவாசி, பிசாசு விசுவாசிக்கிறதுனா காட் கைண்ட் டெபிள் கைண்ட் ஆஃப் லைஃப், பிசாசு வாழ்க்கைக்கு அற்பம். வாழ்க்கையில நித்திய மரணம் தான் பிரச்சுமா. ஏன் மரணம் வருது, ஏன் பிரச்சனை, மரணம் சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் வியாதிகள் வறுமைகள் தரித்திரங்கள் எல்லாம் பிசாசா இருக்குங்க. இதெல்லாம் ஏன் வருதுன்னா, ஆதாமின் வசனத்தை கேட்டு ஆதாமின் காரியங்களை கேட்டு நன்மை தீம அறியத்தக்க காரியங்களை நம்ம கேட்கறோம், அதை சிந்திக்கிறோம், அதை யோசிக்கிறோம். அப்படின்னா வருது, பிசாச விசுவாசிக்கிறோம். பிசாச விசுவாசி பிசாசனுடைய வாழ்க்கையை ஃபாலோ பண்றது. அதனால என்ன பண்றது, நித்திய மரணம், வாய்நாளெல்லாம் பிரச்சனை, கட்சியில நித்திய மரணம் வந்து நித்திய பாதாளத்துக்கே போயிடுறான். இப்ப அப்படியே ஆதாமுக்கும் மறித்து கிறிஸ்துவுக்குள்ள நம்ம உயிர்ப்பிக்கப்படணும். ஏ சொன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன்னு சொன்னாரு. அப்போ ஏசு சொல்ற, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு. அப்போ என்னை அனுப்பினவர் யாரு, இயேசு அனுப்பினது பிதாவாகிய தேவன், பசு தாவியாகிய தேவன். விசுவாசிக்க ஜீவனை விசுவாசிக்கணும். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கும் நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன்டாக்கா காட் கைண்ட் ஆஃப் எல்லா வாக்குத்தும் நித்திய ஜீவன்களுக்கு, பாவல் தேனு நலம் விஷால் ஆவிக்குரியாசுவர் பூமிக்குரியாசுவர் பொருளாதாரஸ்வர் மருத்துவர் உயிர்த்தேல் பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு ஆபிரகாமி ஆசுவாதம் இயேசு சரீர் இயேசு சத்து இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தில் பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு நித்திய ஜீவனு அது அவ்வளவு வெளிப்பு இயேசு சாப்பிட்ட வாக்குத்தங்கள் எல்லாம் அந்த நித்திய ஜீவன்களும் உண்டு. அப்போ நீ இயேசுவின் வசனத்துக்கு சீக்கிரம், இயேசுவின் வசனம் என்ன பாரமானதா, இயேசு என்ன, என் நிலத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பார்த்தல் தரேன்னு சொன்னாரு. என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாக இருக்குன்னு சொன்னாரு. அப்போ ஆதாம் என்றால் பாரம், பாவத்தின் சம்பளம் மரணம், நன்மை தீம அறியத்தக்க கனி புஷிக்கு நாளிலே சாகவே சாவாய், சன்மார்க்க துன்மார்க்கனா ஆயிராது. நன்மை தீம் என்ன, என்னது சன்மார்க்கமா வாயிருது, சாகவே சாவுதான். யோபி என்ன சொன்னா, உத்தமனும் சன்மார்க்கன்ற ஒரு வார்த்தை கவனிக்க, சன்மார்க்க குணம் இருந்தாக்கா பிசாசு உள்ள புகுந்து சாகவே சாவா. யோபு வாழ்க்கையில் எவ்வளவு மரணங்கள், எவ்வளவு சேதங்கள், கட்சியில் அவன் கடைசி அதிகாரத்தில் அவன் ஜீவன் மார்க்கனா மாறும்போது தான் அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் வருது. அப்போ சன்மார்க்கனா இருக்க, நல்லா எந்த பாவம் செய்ய மாட்டேன், தப்பு செய்ய மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், ஆனா சன்மார்க்கமா இருக்குது, அதான் நன்மை. அப்புறம் தீமைனா என்னது, துன்மார்க்கமா வாயுது, பகைகள் கசப்புகள் வைராகிகள் விபச்சாரங்கள் வேஷங்கள் காம விகார் இதெல்லாம் தேம லிஸ்ட்ல வருது. சன்மார்க்கம் சுய நீதி, நான் நல்லவன் மற்றவெல்லாம் கெட்டவன் அப்படி சுயநீதி தான், ரெண்டு எது இருந்தாலும் சரி, அதான் பிசாசின் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனுக்கு நித்திய மரணம் உண்டு. அப்போ இயேசு சொல்றாரு,
என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு. இதுல இதே ஐந்தாம் அதிகாரம், யோவான் ஐந்தாம் அதிகாரத்துல அந்த பிதாவாகி இயேசு அனுப்பின அந்த பிதாவாகி தேவன் யாருனாக்கா, ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவரா இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவரா இருக்கும்படி அருள் செய்திருக்கிறாராம். இவங்க எல்லாம் ஜீவ சஞ்சாரிகள். பிதா குமாரன் பசுத்தாவிரே ஜீவ சஞ்சாரி, நல்ல மேய்ப்பந்த நாடுகளுக்கு ஜீவனையே, ஜீவன் இயேசுவே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறாரு. நல்ல மேய்ப்பந்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறாங்க. ஜீவன் இயேசு, இயேசு தேவநீதி ஜீவன, எல்லா நன்மையான காரியம் குட்டி கிடக்குது. மரணத்தின் ஒரு துளி கூட இல்லாதான் ஜீவன். பரலோக ராஜ்யம், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்தியஜீவன், ஆவிக்குரியாசம், பூமிக்குரியாசம், பொருளாதார மருத்துவ உறுதித்தது, எல்லா நன்மையான காலம், கோடா கூடிய ஐஸ்வர்யம் அந்த ஜீவனுக்குள்ள புதிந்து கிடக்குது. எக்கச்சக்கமா புதிதுக்கு ஆசுவாசம், சமாதானம், தெய்வீக சுகம் எல்லாமே அந்த ஜீவனுக்குள்ள இருக்குது. அப்போ அந்த வசனத்தை கேட்டு கேட்டுன்னு அதை அங்கீகரித்து அதை ஏற்றுக்கொண்டு என்னை அனுப்பிறவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இப்போ நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். அப்போ பிசா ஆதாம் சொல்றான், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பின அந்த பிசாசு விஷயம் நித்திய மரணம் உண்டு. அவன் என்ன பண்ணுவான், அவன் ஆக்கினைக்கு உட்பட்டு ஜீவனை விட்டு நீங்கி மரணத்துக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாக மெய்யாக சொல்றான் ஆதாம். இப்போ ஏ சத்து சொல்றாரு, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பிற விசுவாசிக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்க ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கானா. மரணத்தின் ஒரு துள்ளி கூட இல்லையா, பாவம் இல்லையா, சாபம் இல்லையா, மரணம் இல்லையா, வியாதி இல்லையா, தரித்திரம் இல்லையா, ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறானா. போலும் தேனும் நலமும் விஷாலும் ஐஸ்வர்யம் மகிமும் கனமும் புகச்சி ஆபிக்குரிய ஆசுவாதம் காணானியின் ஆசுவாதம் மகிமை கனம் புகச்சி ஆபிரகம் எல்லா ஆசுவாதத்துக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்றாரு. இப்போ ஆதாமுக்குள் பிறந்தேனாக்கா நன்மை தீ மரியத்தக்க கனி விஷிக்கு நாளிலே ஷாக உன் அறியாமே பிசாச ஃபாலோ பண்ண, கவலைப்படுறது, துக்கப்படுறது, சோர்ந்து போறது, முறுமுறுக்குது, வெறுக்குது, கசக்குது, சண்டை போடுறது, தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு உரோதமா இருக்கு, தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு உரோதமா இருப்பேன். இது சாத்தானுடைய மத்தியஸ்தம். ஆதாமுக்குள் பிறக்கிற என்னவா பண்றான், ஆதாமுக்குள் பிறகு பாவம் செய்ய பிசாசம், அவன் பாவம் தேவனையும் பாக்குது, தன்னையும் பாக்குது, உலகத்தையும் பாக்குது. இது நெகட்டிவ் மத்தியஸ்தத்தில் இருக்கிறான், தேவனுக்கு தனக்கும் உரோதமா இருக்கிறான். அப்போ என் வசனத்தை கேட்டு ஏசு சொல்றான், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பின ஏசு யாரு, மத்தியஸ்தர், இது தேவனுடைய மத்தியஸ்தர். இவர் தேவனுக்கும் கிறிஸ்துவை காட்டுறாரு, தனக்கும் கிறிஸ்துவ மாம்சமான அவர் கிறிஸ்துவை காட்டுறாரு. தேவன் மனுஷன் தேவநாயகத்தில் முயத்தோடு முயாத்மா முய பலத்தோடு அன்பு கூறு, அது கொப்பா இரண்டாம் உன்னிடத்தன் பிறந்த அன்பு ஜீவனையே கொடுக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து ஜீவனை பரிபூரித்த பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வெளிப்பது தான் தேவனுடைய மத்தியஸ்தம். தேவனுக்கும் நீ கிறிஸ்து இயேசு மூலமா பெற்றுக் கொண்டு மக்கள் குடும்பத்துக்கு பட்ட மாம்சமான தேவன் மனுஷனுக்கு மத்தியிலே கிறிஸ்துவை வெளிப்படுத்திட்டினாக்கா நிலப்பட தேவடைய வசனத்தை நிறைவேற்ற. அப்போ என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பிட விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் உன்னை தேடி தருவான், நித்திய ஆசுவாதம். நித்தியன்னா தேவன் அர்த்தம், ஜீவன்னா காட் கைண்ட் ஆஃப் தேவரகமான வாய் உன்னை தேடிட்டு வருமா. அப்போ என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு எது சொல்லப்போம், ஆதாமின் வசனத்தை கேட்டு ஆதாம் அனுப்பிட பிசாசு விசுவாசம் பாரமானது, அதுதான் கடினமான வாழ்க்கை. கவலைப்படுறது, துக்கப்படுறது, முறுமுறுப்பு, கண்கரிச்சம், மாவு ஜீவன தீவனத்தின் கோபம், எரிச்சல், பகை, வியாதி, வறுமை, கரித்திரம், இந்த பிசாசு தான் ரொம்ப கடினமானது. இயேசுவின் வசனத்தை கேட்டு அவர் அனுப்புற விசுவாசம் சுலபமானது. ஜீவன் தேவ அன்பு, தேவநீதி, இயேசுவை வடிவம் சத்தியம் ஜீவனமா இருக்கிறாரு. இயேசுக்கு சரித்து வெளப்பட முடியுமாமா, இயேசுக்கு சத்தத்தை வெளிப்பட முடியுமா. இவ்வளவா உலகத்தில் அன்பு குந்து இயேசுவை தந்தொல் இவ்வளவு அன்பு குந்துட்டார் அந்த பிதாவாகி தேவன். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளணும், இயேசு சார், இயேசு ரத்த இயேசு, அவர் அதை எடுத்து பிதாவாகி தேவனுக்கு உனக்கு மாம்சமானி அவர் வெளிப்படுத்திட்டே பண்ணிட்டாக்கா அவர் வசனத்தை கேட்கிறேன், அவர் அனுப்புற பிதாவாகி தேவனை விசுவாசிக்க, விசுவாசிக்கிற நித்திய ஜீவன், விசுவாசி உலகத்தை ஜெயிப்பான். உன்னுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், நீ உலகத்தை ஜெயிப்பாய், பாவத்தை ஜெயிப்பாய், மரணத்தை ஜெயிப்பாய், தரித்திரத்தை ஜெயிப்பாய், வியாதியை ஜெயிப்பாய், பாவம் டு மரணத்தை ஜெயிப்பாய். அப்போ என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறோம் நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினைக்கு உட்படப்படாமல் மரணத்தை விட்டு ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. கடைசி அந்த வசனத்தை படி, சத்தமா படி வசனம் சொல்லி. John 5th chapter 24th verse. Very truly, very truly, I tell you, whoever hears my word, and believes him, who sent me, has eternal life, and will not be judged, but has crossed over, from death to life. 5:24 தானே. அப்போ என் வசனத்தை கேட்டு
என அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்கு உட்பட பண்ணாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஏ ஜீவன் உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வசனத்தின்படி உங்களை ஆஸ்வதிப்பாராக, பயப்படாதே, கலங்காதே. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள். இயேசு தேவன் நீதி உயிர்த்தேல். ஆதாம் பாவம் டு மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவன் நீதியின் சம்பளம் உயிர்த்தேல். இயேசு வார்த்தைக்கு கீழ்படி கர்த்தருடன் வாழ்க்கை பெரிய காரியம் செய்வோம். கர்த்தருடனே ஆஸ்வதிப்பார் என்று பாசாத்தா சொல்றவன் என்